அதிமுக பாஜக கூட்டணி குழப்பங்கள் சர்ச்சைகள் யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அமித்ஷா இபிஎஸ் இருவரும் கூட்டணியை உறுதிப்படுத்தி உள்ளனர் கூட்டணி குழப்பம் ஏற்பட காரணம் என்ன பார்க்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மக்களவை பொது தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி முதல் முறையாக அமைந்தது அப்போது ஐந்து இடங்களில் போட்டியிட்ட பாஜக மூன்று இடங்களில் வென்றது அதிமுகவினுடைய பதினெட்டு எம்பிக்கள் ஆதரவோடு வாஜ்பாய் பிரதமரானார் ஆனால் பதிமூணு மாதங்களிலே இந்த கூட்டணி முடிந்தது ஆட்சையும் கவிழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் திமுக கூட்டணியில் பாஜக நான்கு இடங்களில் வென்றது வாஜ்பாய் மீண்டும் பிரதமரானார் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டது திமுக காங்கிரஸோடு கைகோர்த்தது அப்போது மட்டுமின்றி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தல் என தொடர்ந்து இரண்டு முறை காங்கிரஸ் கூட்டணி வென்று மத்தியில் ஆட்சி அமைத்தது அதில் திமுக முக்கிய பங்கும் வகித்தது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தலில் தனித்து போட்டியிட்ட அதிமுக மோடியா லேடியா என்று சவால் விட்டு முப்பத்தி ஏழு இடங்களில் வென்றது பாஜக தேமுதிக மதிமுக பாமக உள்ளிட்ட கட்சிகள்லாம் கூட்டணி அமைத்தன இதில் பாஜக பாமக தலா ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றன இந்திய அளவில் பாஜக அதிக இடங்களில் வென்று நரேந்திர மோடி பிரதமரானார் இந்தியாவின் மூன்றாவது பெரிய கட்சி என்கிற பெயர் மட்டும் அதிமுகவுக்கு கிடைத்தது ஜெயலலிதா மறைவுக்கு பத்தொன்பதாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் அதிமுகவுடன் மீண்டும் பாஜக கூட்டணி அமைத்தது தேனியில் மட்டும் அதிமுக வேட்பாளரான ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார் இந்த பின்னணியில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொதுத் தேர்தல் வருது திமுக கூட்டணியில் பெரும்பான்மையான கட்சிகள் அப்படியே தொடர்கின்றன அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி உள்ள பாமக தள்ளி நிற்கும் தேமுதிக பிடி கொடுக்காத சிறிய கட்சிகள் என அந்த கூட்டணியில் ஒரு குழப்பம் தொடர்கிறது முக்கியமாக தேசிய அளவில் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் பாஜகவுடன் அதிமுக உரசல் என்பது போன்ற செய்திகள் வெளியாகின்றன அவ்வப்போது அதிமுக தலைமையில் தான் கூட்டணி என்று ரெண்டு கட்சி தலைவர்களும் சொன்னாலும் இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய சில கருத்துகள் சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையிலே அமர்ந்தன ஈரோடு இடைத்தேர்தலில் தொடங்கிய சலசலப்பு பாஜகவுடைய ஐடி விங் மாநில தலைவராக இருந்த நிர்மல் குமார் அதிமுகவில் போய் சேர்ந்ததும் வெளிப்படையான விமர்சனங்களாக வந்து விழுந்தன இது உருவப்படங்கள் எரிப்பு வரை சென்றது இது நாங்கள் எதிர்பார்த்த ஒன்றுதான் பாஜக எங்களுக்கு சுமைதான் கூட்டணியிலிருந்து அவங்க விலகினால் நிம்மதி என்றனர் அதிமுகவுடைய நிர்வாகிகள் சிலர் அஞ்சாறு சீட்டுக்காகலாம் கெஞ்சி கொண்டிருக்க முடியாது தனித்து நின்று இருபத்தி ஐந்து இடங்கள்ல வெல்வோம் கூட்டணி தான்னு மேலிடம் சொன்னால் பதவியிலிருந்து விலகி விடுவேன் என்று பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசியதாக வெளியான தகவல் இடைவெளியை மேலும் அதிகரித்தது இதெல்லாம் பாஜக நிர்வாகிகள் சிலரும் மறுத்தனர் குறிப்பாக அதிமுகவோடு தோழமையோடு இருக்கிறோம் கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் தலைமை முடிவு செய்யும் எடப்பாடி பழனிசாமி சொல்வதுதான் அதிமுகனுடைய அதிகாரப்பூர்வமாக கருத்தாக இருக்கும் மற்றவர்கள் பேசுவதெல்லாம் அவருடைய சொந்த கருத்தாக இருக்கும் என்று பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் நாராயண் திருப்பதி சொன்னார் ஆனாலும் இரு கட்சி நிர்வாகிகளுடைய விமர்சனம் கூட்டணியில் இல்லாத பிற கட்சிகளிடமும் எதிரொலித்தது கூட்டணி கணக்கே மாறப்போகுது என்றும் பேசப்பட்டது இதுக்கிடையில டெல்லி சென்று அமித்ஷா உள்ளிட்டோரெல்லாம் சந்தித்து திரும்பிய அண்ணாமலை கட்சி கூட்டத்தில் பேசுகளை நாம கூண்டு கிளியல்ல பறக்கிற நேரம் வந்துவிட்டது பாலும் தண்ணியும் சேராது என்றெல்லாம் பேசியதாக வெளியான செய்திகள் மீண்டும் ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது கூட்டணி உண்டா இல்லையா என்கிற கேள்வி இரு கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியிலும் ஏற்பட்டது இந்த நிலையில தான் பாஜக வலுவாக இல்லாத மாநிலங்களில் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறோம் தமிழ்நாட்டில் அதிமுகவுடன் கூட்டணி தொடர்கிறது என்றார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆரம்பத்திலிருந்து நாங்களும் இதைத்தான் சொல்லிட்டு வர்றோம் நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜகவோடு பயணிக்கிறோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் சொல்லியுள்ளார் தலைவர்களின் அறிவிப்பை தொண்டர்களும் ஏற்பார்களா கசப்புகளை கடந்து தொடரும் கூட்டணி களத்திலும் வெல்லுமா பார்க்கலாம்